பிப்ரவரி மந்த் வந்து பிஜிடிஆர்பி சாரி யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பிப்ரவரி மந்த் வந்து நம்மளுக்கு நடந்துச்சு. அது பிப்ரவரி 4 நடந்தது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமே வந்து ஆக்சுவலாக வந்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ஈகராக நம்ம ஏடிஎம்கேயோட ஆட்சியில் இருந்தே நம்மளுக்கு வந்து இதை ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது சில கேண்டிடேட்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சில கேண்டிடேட்ஸ் வந்து அப்போஸ் பண்ணாங்க. ஏன்னா அப்போவே வந்து ஜிஓ போட்டாங்க 149, அதாவது இன்னொரு நியமன தேர்வு கண்டிப்பாக வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் நடந்துச்சு, நோட்டிஃபிகேஷன் போட்டு அப்ளை பண்ணி எக்ஸாம் தான் நடந்துருச்சு. எக்ஸாம் நடந்ததுக்கப்புறமா வந்து மே 18 வந்து ஒரு மார்க் லிஸ்ட் கொடுத்தாங்க, எல்லாரோட மார்க் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து மேல 18th மார்க் கொடுத்துட்டு 26-27 வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடந்து முடிஞ்சு இப்போ செலக்ஷன் லிஸ்ட்லாம் வந்துருச்சு. அந்த செலக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து டிஆர்பி வந்து இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸை வந்து அலாட் பண்ணி விடுறது அப்படிங்கிற மாதிரிலாம் முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அதாவது நம்ம கேண்டிடேட்ஸ் இப்போ பிஜிடிஆர்பியோட செலக்ஷன் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு தனி காலம் இருக்காது, ஆனால் நம்மளுக்கு வந்து கம்யூனல் டர்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த கம்யூனல் டர்ன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சென்னை கார்பரேஷன் நாங்கள் அலாட் பண்ணியிருக்கிறோம், அதுக்கப்புறம் ஏடிடிடபிள்யூ கிடையாது, ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நம்ம அலாட் பண்ணியிருக்கிறோம் அந்த கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனல் டர்ன்லேயே நம்மளுக்கு போட்டிருப்பாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு அதை தனியாக பிரித்து டிபார்ட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. செலக்ஷனிஸ்ட்ல தனி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் போட்டு அதில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா டிஇஇ அப்படின்றது அது வந்து டைரக்டரேட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறமா வந்து ஆதி திராவிட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு சில கேண்டிடேட்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை கார்பரேஷன் சொல்லிட்டு சில பேருக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஐஇடிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. பட் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸாம் வந்து யூஜிடிஆர்பியாக இருந்ததுனால தான் நம்மளுக்கு எலிமெண்டரி எஜுகேஷனு, அதுக்கப்புறமா இந்த ஐஇடிஎஸ்எஸ்னால் வந்து நம்மளுக்கு யூஜிடிஆர்பியாக இருக்கிறதுனால தான் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் நம்மளுக்கு உள்ள வருது. இதுவே பிஜிடிஆர்பியாக இருந்தால் நம்மளுக்கு வந்து டிஎஸ்சின் இருக்கும், அதாவது டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கும், இல்லை ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், எம்பிசிடிஎன்சி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், இல்லை சென்னை கார்பரேஷன், இல்லை வேறு ஏதாவது ஒரு மதுரை கோயம்புத்தூர் கார்பரேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு வந்து உள்ளே வரும். அதை தவிர்த்து நம்மளுக்கு எலிமெண்டரி எஜுகேஷன்லாம் நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட்லாம் உள்ளே வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா பிஜிடிஆர்பி 11th 12th தான். பட் யூஜிடிஆர்பி அப்படிங்கிறது 6th to 10th டீச்சர்ஸ்க்கு இருக்கிற ஒன்று. இதில் நிறைய பேருக்கு இப்போ வந்து இப்போ நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். இதில் நிறைய பேருக்கு வந்து புதுசாக என்ன டவுட் வந்துச்சு அப்படின்னா, எனக்குமே என்ன டவுட் வந்துச்சு அப்படின்னா டிஎஸ்சி டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா நம்மளுக்கு டிஎஸ்சினா டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், டிஎம்எஸ் அப்படிங்கிறது வந்து டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல்ஸ். இந்த டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல்ஸை பற்றி தான் அந்த வீடியோ நான் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ போடலாம் அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவை மேக் பண்ணேன். இந்த டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாடுல இந்த டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல்ஸ்ங்கிறது ஒவ்வொரு மாவட்டங்கள்லையுமே நம்மளுக்கு ஒரே ஒரு பள்ளி இருக்குது, அதாவது ஒரே ஒரு ஸ்கூல் இருக்குது. அப்போ நம்மளுக்கு 38 மாவட்டங்களில் 38 ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த 38 ஸ்கூல்ஸுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்ஸுக்கு வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும்னா நம்மளுக்கு அடெண்டம் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது மே 18 நம்மளுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இதை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அடெண்டம் 2ல வந்து நம்மளுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல்ஸை பற்றி நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. அதில் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல்ஸில் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸுக்கு எந்தெந்த கம்யூனிட்டியில் நம்மளுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது வந்து டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல்ஸு, இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒன்று இருக்கும் சொல்லிட்டேன். நான் விசாரித்த வரைக்கும் இந்த ஸ்கூலோட லொக்கேஷன் வந்து பெரும்பாலும் எங்கே இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இந்த ஸ்கூலோட லொக்கேஷன் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் விசாரித்த வரைக்கும் நிறையா பேர் நிறைய டீச்சர்ஸ் ஏற்கனவே வேலை பார்க்குற டீச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அண்டு அதை வந்து சரியாக தெரியல சார், பட் மெஜாரிட்டி வந்து அங்கே தான் இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்போ மதுரை டிஸ்ட்ரிக்னா மதுரை டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்னா என்ன மதுரை தான், அதில் அந்த மதுரை சுற்றி எங்கேயாவது இருக்கும், இல்லை வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்ட் அது திருச்சி சுற்றி எங்கேயாவது இருக்கும் இப்படிங்கிற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு எப்படி சார் இந்த மாடல் ஸ்கூல்ஸோட அதில் எப்படி சார் வந்து சில கேண்டிடேட்ஸை அலாட் பண்ணிக்கிறாங்க, அப்போ நம்ம போயிட்டு ஸ்கூல்ஸ்லாம் சூஸ் பண்ண முடியாதா, நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸ்லாம் இது வந்து இதில் சூஸ் பண்ண முடியாது, நிறைய பேருக்கு வந்து இது இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டால் மேபி நம்மளுக்கு இம்பாக்ட் ஆகலாம். பட் அவங்களே டிபார்ட்மெண்ட் அலாட் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட எய்மாகவே இருக்கும். இது எப்படி அலாட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி நான் ஒரு 4-5 சப்ஜெக்டோட செலக்ஷன் லிஸ்ட்டை நான் எடுத்து பார்த்தேன். அதில் என்ன எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு, நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நான் வந்து ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்டு, ஃபிசிக்ஸில் வந்து மாடல் ஸ்கூல்ஸில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் போய் பார்த்தேன், 26 வேக்கன்சி இருந்துச்சு. அந்த 26 வேக்கன்சிஸில் ஜென்ரல் டர்னில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு 4 வேக்கன்சி இருக்கும். அப்போது ஜென்ரல் டர்னில் 4 கேண்டிடேட்ஸை வந்து இந்த ஸ்கூல்ஸில் அலாட் பண்ணணும். அப்போ நான் செலக்ஷன் லிஸ்ட்டு போய் பார்த்தப்ப எப்படி அலாட் பண்ணிக்கிறாங்கன்னா, ஜென்ரல் டர்ன் அதாவது ஜென்ரல் டர்ன் உமன்ஸு, ஜென்ரல் டர்ன் தமிழ் மீடியம் அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளி ஜிடின்னு போட்டிருக்கும் ஜென்ரல் டர்ன். அந்த ஜென்ரல் டர்னில்
லாஸ்டா இருக்கக்கூடிய நாலு கேண்டிடேட்ஸ் அந்த மாடல் ஸ்கூல்ஸ்ல போட்டுக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு எம்பிசிக்கு வந்து ஒரு மாடல் ஸ்கூல்ஸ்ல வந்து பிசிக்ஸுக்கு ஒரு மூணு பேர் அப்படின்னா, அந்த எம்பிசி கேட்டகரியில செலக்ஷன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் த்ரீ மெம்பர்ஸ் மாடல் ஸ்கூல்ஸ்ல போட்டுக்கிறாங்க. இப்படி லாஸ்டா இருக்கக்கூடிய பர்டிகுலர் மெம்பர்ஸ் அந்த ஸ்கூல்ஸ்க்கு எவ்வளவு பேர் தேவைப்படாங்களோ அத அந்த கேண்டிடேட்ஸை மட்டும் தான் நம்மளுக்கு கரெக்டா அலாட் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து வேற எந்த ஸ்பெஷல் கிரைடீரியா வச்சும் அலாட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு லாஸ்டா இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்யூனிட்டிலையுமே லாஸ்டா இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை நம்மளுக்கு அலாட் பண்ணிருக்காங்க. இதுதான் நான் நோட் பண்ண விஷயம். அண்ட் இந்த மாடல் ஸ்கூல்ஸை பத்தி நம்மளுக்கு இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வந்து இது வந்து ஒரு உண்டு உறவிடப்பள்ளி, விச் மீன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸ்க்கு இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு உண்டு உறவிடப்பள்ளி, அதாவது ரெசிடென்சியல் ஸ்கூல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கேயே நம்மளுக்கு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து எனக்குமே பர்சனலாக வந்து ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் இதை கேட்குறப்போ. கவர்மெண்ட் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து அந்த ஸ்கூல்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறப்ப எனக்கு உண்மையிலே கவர்மெண்ட் மேலே ஒரு பயங்கர ரெஸ்பெக்ட் வந்துச்சு. ஏன்னா அது வந்து ஒரு கிரேட் இனிஷியேட்டிவாக எனக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து அந்த மாடல் ஸ்கூல்ஸில் வந்து இன்கேஸ் ஏதாவது கேண்டிடேட்ஸாக அலாட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து தைரியமாக போகலாம். ஏன்னா வந்து ஏன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ பயப்படுத்தாமல் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஸ்கூல் தான் சார், நீங்கள் வந்து ரெக்ரெட்டே பண்ண மாட்டீங்க இந்த ஸ்கூல்ஸில் வந்தீங்க அப்படின்னா ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால பயப்பட வேணாம். என்ன டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல் புதுசாக டிஎம்எஸ் போட்டுருக்குறாங்களே, எங்கே போயிட்டு நம்ம போட போகிறாங்க தெரியலையே, இது வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்கூல் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. பட் நீங்கள் யாருமே வந்து பயப்பட வேண்டாம். அண்ட் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படின்னா அதில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எப்படி செலக்ட் பண்ணிப்பாங்கன்னா, அது வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்கக்கூடிய டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மேபி வந்து அதுலேயுமே ஒரு ப்ராப்பர் ரிசர்வேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து போர்டு எக்ஸாம்ஸில் நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து நல்ல மார்க் வாங்க வைக்கிறது தான் அவங்களோட நோக்கம் அப்படிங்கிறதையும் வந்து சொன்னாங்க. போர்டு எக்ஸாம்ஸ் மீன்ஸ் நம்மளுக்கு 11th பப்ளிக், 12th பப்ளிக் இருக்கும், அப்புறம் 10th பப்ளிக் இருக்கும். அந்த போர்டு எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் வாங்க வச்சு அவங்கள வந்து ஒரு நல்ல நல்ல இன்ஸ்டியூட்ஸுக்கு வந்து அனுப்பணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட நோக்கமாக வச்சு அந்த ஸ்கூல் செயல்படுது அப்படிங்கிற விஷயமும் எனக்கு நான் விசாரிக்கிறப்ப எனக்கு கிடச்சிச்சு. ஸோ வந்து யாருக்காவது டிஎம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்திருந்தது அப்படின்னா பயப்படத்தவ இல்லை, அது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் சார். கவர்மெண்ட் வந்து பயங்கரமாக வந்து டெவலப் பண்ணுறாங்க, நல்ல இனிஷியேட்டிவ், நீங்கள் நம்பி வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நான் விசாரித்த வரைக்கும் என்கிட்ட சொன்னாங்க. அதை வந்து நான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி நான் அந்த வீடியோவில் வந்து நான் போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். தேங்க்யூ.